உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். கொரோனாவின் போது இந்தியாவின் உண்மை நிலையை உலகுக்கு காட்டிய இந்த புகைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் இந்த புகைப்படம் எடுத்த கலைஞர் தற்போது ஆப்கானில் நடக்கும் ஆப்கான் ராணுவம் மற்றும் தாலிபன்கள் இடையே நடக்கும் தாக்குதலில் கொல்லப்பட்டார். இவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் புகைப்பட நிருபர் தானிஷ் சித்திக். இவர் மும்பையை சேர்ந்தவர். கடந்த சில நாட்களாக ஆப்கானிஸ்தானில் நடக்கும் தாக்குதல் பற்றி செய்தி சேகரிக்க சென்ற இவர் அங்கு தற்போது நடந்து கொண்டிருக்கும் தாக்குதலில் உயிரிழந்தார். இவர் கங்கை நதிக்கு அருகே கொரோனாவின் இரண்டாம் கட்ட அலையின் போது மக்களின் துயரை உலகுக்கு காட்ட எடுத்த புகைப்படம் பலரையும் இந்தியாவில் இருக்கும் உண்மை நிலையை பார்க்க வைத்தது. உலகளவில் இந்திய அரசின் மேல் பல விமர்சனங்கள் எழுந்தது. மேலும் பல்வேறு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு உதவியும் கிடைத்தது. கங்கை நதிக்கு அருகே கொரோனா நோயாளிகளின் பிணங்களை எரிக்கப்பட்டதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டார். கடந்த 2018 ஆண்டு ரோஹிங்கியா அகதிகள் பற்றிய செய்தி சேகரிக்கும் போது இவர் எடுத்த புகைப்படத்துக்காக இதழியலில் உயரிய விருதான புலிட்சர் விருது கொடுக்கப்பட்டது. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் பின்வாங்கியதிலிருந்து தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானை கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தி வருவதை அவ்வப்போது செய்தியாக வெளியானது. மேலும் தாலிபன் படைகள் கந்தகாரில் முன்னேறி வருவதை படம் பிடித்து அனுப்பிய தானிஷ் சித்திக் 3 நாட்களுக்கு முன் தாலிபன்களால் தாக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்ததாக கூறியுள்ளார். ஆப்கான் ராணுவம் தாலிபன்கள் இடையே நடந்த தாக்குதல் பற்றிய செய்தியை சேகரித்துக் கொண்டிருந்த போது தானிஷ் சித்திக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தானிஷ் சித்திக் கொல்லப்பட்டதை அடுத்து தமிழக முதல்வர் அவரது மரணமானது வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துகிறது என தன் இரங்கலை ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்.